வணக்கம் நண்பர்களே, திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடருமா? இதற்கு நிர்பந்தம் இருக்கிறதா? இதற்கு திரு கராத்தே தியாகராஜன் வழங்கும் பதில் என்ன? வணக்கம். வணக்கம். திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடருமா? இல்லை, திமுக காங்கிரஸ் கூட்டணி இதான் தானே இருக்குது. இப்போ தலைவர் ராகுல் காந்தி அவர், ஆனால் ஸ்டாலின் போன்றவர்கள் அவர் உருவாக்கின ஒரு அந்த கூட்டணி தான் தமிழ்நாட்டில் இப்போ அந்த பார்லிமெண்ட் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. ஸோ அந்த கூட்டணி தான் தற்சமயத்துக்கும் கண்டினியூ ஆகுது. உள்ளாட்சி தேர்தலில் அதிக இடங்கள் காங்கிரஸ் கேட்கணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க, அதான் பிரச்சனை ஏற்படுத்திச்சு. அப்படி காங்கிரஸ் கேட்கணுமா? உள்ளாட்சி தேர்தல் சம்மந்தமாக ஒரு கூட்டம் ஒன்று போட்டார் யார், அண்ணன் நலகிரி, அது சம்மந்தமாக எல்லாதாங்க என்ன மாதிரி ஒரு 25 மாவட்டத்தில் கருத்து உள்ள சொன்னாங்க. கடந்த முறை வந்து 200 டிவிஷனில் சென்னை கார்பரேஷனில் 14 தான் கொடுத்தாங்க. அது அண்ணன் திருநாகஸ் அறிவாளத்துக்கு நேராகவே வந்து பேசி தான் ஒரு 8லேருந்து ஒரு 14 இன்க்ரீஸ் நான் சொன்னேன். அது ரொம்ப பத்தாது. சென்னையில் 22 அசம்பிளிஸ் இருக்குது. ஒரு அசம்பிளிக்கு ஒரு டிவிஷன் கொடுத்தா கூட 22, அதே வந்து பார்த்தா ஒரு 10% தான் வருது. ஸோ அது கொடுத்தா கூட மேனேஜ் பண்ணலாம். என்னோடய மாவட்டத்தில் 5, முன்னாடி 6 அசம்பிளி இருந்துச்சு, இப்போ 5 அசம்பிளி தான் இருக்குது என்னோடய இதில். அதில் ஒன்று கொடுத்தா கூட 5 தான், அதே கஷ்டம் மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு சொன்னேன். லாஸ்ட் டைம் 3 கிடச்சிது எனக்கு, இந்த வாட்டி 2 தான் கிடைக்கும். நான் 2னா 35 டிவிஷன்ஸ் இருக்குது என்னோடய வார்டு, என்னோடய இதில் டிஸ்ட்ரிக்டில். அது நான் வந்து 200 பேருக்கு கேட்டாங்க, நான் எப்படி வந்து 200 பேருக்கு வந்து கேட்டவங்க ரெண்டு வச்சு எப்படி மேனேஜ் பண்ண முடியும்? ஸோ நீங்கள் வந்து பேசி இன்க்ரீஸ் பண்ணுங்கள், இல்லாட்டி தனியாக நிற்க எது வாய்ப்பு இருந்தால் கேளுங்க. அதை ஒட்டி எல்லோரும் பேசினாங்க. தனியாக நிற்கணுங்கிறீங்களா நீங்கள்? இல்லை, என்னோடய கருத்துங்க பார்ட்டி அதுக்கப்புறம் இல்லை. இப்போ ஏன்னா ஒர்க்கர்ஸ்லாம் ஒரே ப்ரெஷர் பண்ணுறாங்க, நீங்கள் போய் உள்ளார பேசுங்கன்னு. நான் பேசினப்போ அவங்க கருத்தை பேசிட்டேன், அவங்க டிசிஷன் பண்ணுறாங்க. 2 சீட் தான் வந்திருக்கு, சீட்டு குலுக்கி போடுறீங்களோ இது பண்ணுறீங்களா நீங்கள் முடிவு பண்ணால். அவங்க சொன்ன கருத்தை சொல்லிட்டேன் பார்ட்டி ஹைகமாண்ட்டை, அவங்க இல்லை அலையன்ஸ் தான் போகணும்னு சொல்கிறாங்க. அந்த 2 டிவிஷனும் 3 டிவிஷனும் கொடுத்தாங்கன்னா நான் யாரை ஐடென்டிஃபை பண்ணி அவங்க திமுக மாவட்ட செயலர் நம்பருக்கு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. சென்னையில் ஒரு 14 கிடச்சா என்னுடைய மாவட்டத்தில் 2 or 3 கொடுப்பாங்க. அதை அப்போ அந்த லோக்கல் திமுக மாவட்டத்தில் எந்த டிவிஷன் ஐடென்டிஃபை பண்ண நான் என்ன பண்ண முடியும்? ஸோ என்னோடய பார்ட்டி இருக்கிற அந்த ஃபங்க்ஷனஸ் நான் சாட்டிஸ்ஃபை பண்ணி ஆகணும்ல. ஆனால் காங்கிரஸ் கட்சி சிறிய கட்சி தானே தமிழ்நாட்டில்? இல்லைங்க, நம்ம வந்து ஒரு டிசைடிங் பார்ட்டிங்க. தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் வந்து, ஆல் இண்டியா பார்ட்டியை பொறுத்தமட்டும் தமிழ்நாடு நம்பர் 1. நம்ம தமிழ்நாட்டு ஒரு டிசைடிங் ஃபேக்டர் வந்து காங்கிரஸ் தான், சின்ன கட்சியெலாம் சொல்ல முடியாது, டிசைடிங் பார்ட்டி இது. ஆனால் அவங்க நீங்கள் இந்த கருத்து சொல்கிறதுக்காக உங்களை நிற்கிறாங்க? கருத்து சொன்னாங்க, என்ன ஒட்டி எல்லாம் சொன்னாங்க. அது ஒரு தினமணி பத்திரிகையில் வந்து நிறைய இடங்களை கேட்கணும், இந்த வாட்டி தனியாக அதை வந்து அது சம்மந்தம் வந்தோடனே அன்றைக்கி வந்து ரியாக்ட் பண்ணிட்டார். அன்றைக்கி வந்து அண்ணன் நேரு வந்து அன்றைக்கி வந்து ஒரு குடித்தண்ணீர் ஆர்ப்பாட்டத்தில் வந்து நாங்கள் பல்லக்கு தூக்க முடியாதா சொல்லிவிட்டு வந்து வாயில் நாங்கள் குச்சி முட்டி சப்ப முடியாதா அப்படின்னு சொல்லி ஒரு பாடி லாங்குவேஜே சரியில்லை. அது மெட்ராஸ் பாஷையில் எப்படின்னு தெரியும் உங்களை, அந்த மாதிரி கை காமிச்சா. அந்த மாதிரி கேட்டாலும் டிவியில் கூப்பிட்டு கேட்டாங்க, இந்த மாதிரி சொல்கிறார உங்களை மென்ஷன் பண்ணி தென் சேனலில் கூட கேட்டாங்கன்னா. நான் சொன்னேன் ஒரு கேஷுவலாக யாரும் பல்லக்கு தூக்க முடியாது, எதுக்கு இது நாங்கள் வந்து இருக்கட்டும். அதுக்கப்புறம் அவரும் விளக்கம் கொடுத்துட்டாரு, தனிப்பட்ட நானும் வந்து தனிப்பட்ட கொடுத்து லெட்டர் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி என்ன என்ன காரணம் உங்களை நீக்கிறதுக்கு தான் சொல்கிறாங்க. அன்றைக்கி வந்து ஒரு உள்ளார நான் பேசுனது வெளியே வந்துடுச்சு, இதனால் டிஎம்கே காங்கிரஸ் கூட்டணி உடைக்கிறேன் அப்படி இப்படின்னு பேசி அவர் தலைவர் சிதம்பரமும் கூப்பிட்டு கேட்டார்னா, அதை உள்ளார நீங்கள் எதோ பேசுனீங்களா ஸ்னால் நினைச்சோம் ஒரு தப்பு. நான் சொன்னேன் அவரை பற்றிலாம் ஒன்றும் பேசலை அப்படின்னு, என் கருத்தை ஓட்டி தான் எல்லாம் பேசினாங்க அப்படின்னு. நீங்களா பேசுனீங்களா இல்லை யாரும் உங்களை பேச சொன்னாங்க? நீங்கள் இப்படி பேசினாதான் காங்கிரஸ் வலுப்பெற முடியும். நீங்கள் சொன்னீங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்க நம்ம ஒரு ஒர்க்கர்ஸ் நம்ம என் மாவட்ட கூட்டம் ஆஃபீஸ் பேரஸ் இருக்காங்கள பெரிய தலைவர்கள், பெரிய தலைவர்கள் அவங்க ஏன் சொல்ல போகிறாங்க? என்னோடய மாவட்டம் நான் கருத்தை சொல்கிறேன். திரு சிதம்பரம், சிதம்பரம் இதெல்லாம் அவர் சொல்ல மாட்டார். இந்த நீங்கள் சொன்னீங்க கூப்பிட்டு கேட்டார், இது பிரச்சனையான பிறகு அழகிரி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு, நல்ல கட்சி நடத்தக்குள்ள நான் ரிசிக்னேஷன் பண்ணிட்டு போயிடுறேன். ஆனால் இப்படி நீங்கள் பேசின கட்சி திமுக காங்கிரஸ் உறவு சிக்கலை தானே இருக்கும். என்ன சிக்கல்? நானே போய் என்ன சிக்கல்? நானே சாதாரண ஒரு தொண்டை, இதில் போய் என்ன சிக்கல்? சாதாரண தொண்டை இல்லை, நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கீங்க. நான் பொறுப்பு என்ன? ஒரு டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட்டு, தமிழ்நாட்டில் 70 பேருக்கு மேலே இருக்காங்க. சாதாரண ஒரு மாவட்டம் என்ன மாதிரி எல்லோரும் தான் கோர்த்து சொன்னாங்க. நான் என்னால் எப்படி ஒரு அலையன்ஸாக போயிட்டு நான் எப்படி சிக்கல் வரப்போ? என்ன ஆனால் ஏன் உங்களே எதுக்கு நிற்கிறாங்க? இந்த ரீசன் தான் அவனே அண்ணன் அழகிரி டவுட் கேட்டேன். இல்லை இல்லை, டிஎம்கேலேருந்து ப்ரெஷரு, அவர் ஸ்டாலின் ப்ரெஷர் பண்ணுறாரு, அதனால தான் எடுத்துட்டோம், மேலே ஹைகமாண்ட் எடுத்துருவோம். அதான் தலைவர் சிதம்பரம் சொன்னார், அவர் 2 நாள் கழிச்சு தான் சொல்கிறார், நான் தான் லெட்டர் கொடுத்துட்டேன்
டெல்லி ஹை கமாண்டுங்க மாற்றி மாற்றி பேசுகிறாரு. ஒரு லீடர்ஷிப் அந்த மாதிரி ஒரு மாற்றி மாற்றி பேசக்கூடாது. அண்ணன் அழகிரி அவரும் கட்சி விவரம் நிறைய பேசியிருக்காரு. முந்தி யார் அழகிரி? அழகிரி தான் 1994 இந்த வாழப்பாடி ஏற்று நிறைய ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. நானும் வெற்றிவேல் இருக்கார் தாமா இதில் அமமுக நாங்களும் வெட்டில் அவங்க வாழப்பாடி ஏற்ற கட்சி விட்டு எடுத்தாங்க. இதே இது அப்போ நீங்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாரு எஸ்ஆர்பி வந்து தேசிய பேரவைன்னு. எஸ்ஆர்பி தான் டைரக்டர், ஒரு கோர் டைரக்டர் யார் நம்ம அழகிரி. கூட இந்த ஃபைலை தூக்கிட்டு வந்தால் தான் ஃபங்க்ஷன் ஆர்கனைசர் கோப்பண்ணா. அன்றைக்கி மட்டும் மூப்பனார் கூட்டத்தில் நாங்களை வச்சு ஒரு ஃபோட்டோ வந்துச்சு. என்ன வெட்டிகள் முன்னோர் நீக்கப்பட்டவர்கள் கூட்டத்தில் மூப்பனார் கலந்து கொண்டாருங்க. அன்றைக்கி மட்டும் வாழப்பாடி திட்டத்துக்கு எல்லாமே சேர்ந்து எங்களை யூஸ் பண்ணிக்கலாம் என்ன வெற்றிவேல்லாம். ஸோ இதெல்லாம் வந்து காங்கிரஸில் வந்து ஒரு சகஜம். அவங்க வந்து கோஷ்டியை வச்சு தான் வந்தார் பதவிக்கு வந்தார். யார் அண்ணன் அழகிரி? யாரோட கோஷ்டி? அவர் கார்த்திக் சிதம்பரம் கோஷ்டி. அவர் தலைவர் சிதம்பரம் கோஷ்டி கூட கிடையாது. அவர் கார்த்திக் சிதம்பரம் கூட இருப்பார். கொடுத்த பேண்டு ஒன்று போட்டுப்பார் 10 வருஷமாக. அன்றைக்கி பதிவு எத்தனைக்கு புது பேண்டு மாட்டி விட்டார் கார்த்திக் சிதம்பரம். மேலே கூட ஒரு விபூதி குங்குமம் வச்சு விட்டார் பூஜை ரூமில். கேட்டால் பல அலர்ஜின்னு கைட்டார் அந்த பேண்டு. இப்போ ரெண்டு கோஷ்டி, இப்போ சிதம்பரம் வீட்லேயே சிதம்பரம் கோஷ்டி, கார்த்திக் சிதம்பரம் கோஷ்டியா இருக்கும் எல்லா தலைவரும். நீங்கள் சிதம்பரம் கோஷ்டி தானே? நான் ரெண்டு பேரும் தலைவர் சிதம்பரமும் வேண்டப்பட்டவர். அப்புறம் கார்த்திக் சிதம்பரம் அன்பே பெற்றோம் நம்ம இல்லைன்னு சொல்ல. இவர் குறிப்பிட்ட அவர் இவர் வந்து அங்கேயே உட்காந்துருப்பார். 2009 அவர் கார்த்திக் சிதம்பரம் அவரை பிடிச்சி அவர் தலைவர்கிட்ட சொல்லி சீட்டு வாங்கினார். நிறைய நிதி உதவியும் பண்ணார் யார் கார்த்திக் சிதம்பரம். நடுவில் நிறைய பிரச்சனைங்க ஃபைனான்சியலாக, நிறைய அப்பப்போ காசு வாங்குவார் யார் கார்த்திக் சிதம்பரத்துக்கிட்ட. எதுக்காக செலவுகளாக அவர் தனிப்பட்ட முறையில் வாங்குவார், கொடுப்பார். எவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க அவருக்கு. இப்போ கேட்டால் அன்றைக்கி வந்து எப்போதும் தலைவர் ஃபங்க்ஷன் போனால் சிதம்பரம் தலைவர் காரில் நாங்கள் போவோம். இவர் அவர் காரணமாக கார்த்திக் சிதம்பரம் காரில் போவார். அன்றைக்கி அந்த எம்பி ஆகிட்டு அறிவாலயத்துக்கு போகிறாங்க சத்தியமூர்த்தி பவன்லேருந்து. அண்ணன் கே ஆர் ராமசாமி சட்டமன்ற காங்கிரஸ் கட்சியில் கார்த்திக் சிதம்பரம் காரில் போகிறாரு. நான் சொன்னேன் அண்ணன் அழகிரிட்ட கரில் இல்லை நான் வரல, ஏன் காரில் வரேன்னு. அதாவது ஓவர் நைட்டில் பதவி அந்த பதவிப்படுத்தும் பாடு. அது மாதிரி சிவகங்கை சீட்டுக்கே தான் சொந்தக்காருக்கு கார்த்திக் சிதம்பரம் சின்ன ப்ராப்ளம் வந்தது. நாசே ராமசாமி ரெக்கமெண்ட் பண்ணார், நான் கேட்டேன், அவரை ஒத்துக்கிட்டார்ல. ஆனால் நீங்கள் சொன்னீங்க ஸ்டாலினுடைய திமுகவுடைய நிர்பந்தம் காரணமாக தான் உங்களை நீக்கணும் தான் அழகிரி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். அழகிரி தான் சொன்னார் எங்கிட்ட. அப்போ திமுக நிர்பந்தம் பண்ணால் உங்கள் கட்சியில் மாற்றம் வந்துடுமா? இது தெரியல எனக்கு. அவங்க டிஎம்கேல நான் சோர்ஸில் விசாரிச்சேன். எனக்கும் அவங்க டிஎம்கேல கொஞ்சம் க்ளோஸ் சர்க்கிளில் இருக்காங்க. எங்களுக்கு எதுங்க உங்கள் பார்ட்டி மேட்ரு, நாங்கள் எங்கள் தலைன்னு அவங்க சைடில் சொல்கிறாங்க. நீங்கள் சொன்னீங்க ஒரு பேட்டியில் சொன்னீங்க திரு ஸ்டாலினுடைய பழைய பகை உங்கள் மேலே. என்ன பகை? அது மாதிரி சொல்லவே இல்லை நான். பழைய பகைன்னு எந்த இதுலையும் எந்த பேட்டிலையும் சொல்ல. ஆனால் அவங்க திமுக உங்களை தனியாக அவங்க கரம் வைக்கிது அந்த மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்களா? அந்த மாதிரி சொல்ல கரம் வைக்கலாம் நான் சொல்லவே இல்லை. ஆனால் திமுக உங்கள் மேலே ஏதாவது உங்களை நீங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு திமுக நினச்சிதான்? அப்படித்தல் நம்ம என்ன சாதாரண தொண்டை, நம்மளை வச்சு நாங்கள் டிஎம்கே ஒரு பெரிய பார்ட்டி, இது நம்மளை வச்சு என்னாக தான். நீங்கள் சாதாரண தொண்டுன்னு சொல்லிக்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு ஒன்று தனி தனி ஒரு கவர்ச்சி இருக்குல்ல, உங்களுக்கு தனி ஒரு செல்வாக்கு இருக்குல்ல. தெரியல நம்ம கட்சியை உடைக்கிது நம்ம ஒன்று பழகலை. ஆனால் கூட்டணிலாம் உருவாக்கியிருக்காங்க. 96 அண்ணன் ஸ்டாலின் கூட சேர்ந்து டெல்லி அண்ணன் முரசலுக்கு மாறினால ஒரு இது பண்ண முடியல. எஸ்ஆர்பி நான் சொன்னார் டிஎம்கிட்ட பேசும்போது நானும் வெட்டிவேல் தான் போயிட்டு கிட்டு மூலியமாக அண்ணன் ஸ்டாலினும் பொய்யாமலிட்டும் பேசி ஓரளவுக்கு அதை இது பண்ண பிறகு தான் திருச்சியில் கலைஞர் பேசினால் பேசும் ஃபஸ்ட்டு ப்ரெஸ்ஸில் சொன்னார். தொடர்ச்சியாக முயற்சி அண்ணன் ஸ்டாலின் என் லைனுக்கு வருவார், வீட்டு லைனுக்கு என் செல்லுக்கு வரும். அப்போ லேண்ட்லைனில் கனெக்ட் பண்ணி தமிழ்நாடு ஹவுஸில் எஸ்ஆர்பி தங்கியிருப்பார். அதோட நம்பர் அதே நம்பர் இருக்குது 3015480 இன்னும் ஞாபகம் இருக்குது. அது 2 போட்டுக்கணும். இப்போ இந்த ஓல்டு இப்போ எம்பிஎஸ்லாம் அங்கே தான் ரூம் கொடுத்துருக்காங்க வீடு கிடைக்கிறவருக்கு. அங்கே ஃபோன் பண்ணி கனெக்ட் பண்ணுவோம் எஸ்ஆர்பி. ஸோ பல முறை பேசுவார் காலைல நைட்டில் 12 மணிக்கு 1 மணிக்கெலாம். ஸோ கனெக்ட் பண்ணி அந்த அலையன்ஸை ஒரு ஷேப்புக்கு கொண்டாந்தோம். மூப்பனார் தலைவர் வரும்போது ஏர்போர்ட்டில் நான் வெற்றிவேல் ஆயிரக்கணக்கான பேர் கூட்டினோம். சத்தியமூர்த்தி பவனில் கொண்டாந்தோம். கருப்பு கொடி ஏற்றினது, நரசிம்மராவ் குடும்பவை கொளுத்துனது, எல்லா வேலையும் போனோம். இது மாதிரி ஒரு ஷேப்பு கொண்டாந்து அது மாலை முரசில் ஹைப்பு கொடுத்து அவங்களுக்கு இந்த அலையன்ஸுக்கு எல்லாமே பண்ணி கட்சியில் வின் பண்ணிட்ட பிறகு 38 சீட் தான் கன்ஃபார்ம் ஆச்சு. 2 சீட்டு எக்ஸ்ட்ரா எனக்கு டீனரும் அப்போ வந்து வெற்றிவேலுக்கு வில்லிவாக்கும் எக்ஸ்ட்ரா 2 சீட்டு கொடுத்தேன். அந்த சீட்டும் எங்களுக்கு கிடைக்கல எங்களுக்கு. அப்போ கார்ப்பரேஷன் எலெக்ஷன் வந்துச்சு. வெற்றிவேலுக்கு ஜெயிச்சதுனால ஸ்டாலின் என்ன பண்ணால் கலைஞர்கிட்ட பேசி எதிர்கட்சி தலைவர்கிட்ட பொறுப்பை வந்து ஒரு அது ஆக்ட்லேயே கிடையாது கொடுத்து வெற்றிவேலுக்கு ஏதோ ஒரு மரியாதை கொடுத்தாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து நம்ம ஆர்டினரி கவுன்சிலராக இருந்தோம். ஸோ அப்போ வந்து ஜெயிச்ச பேர் நானும் வெற்றிவேலும் கலைஞரை பார்க்க போகிறோம், அண்ணன் ஸ்டாலின் தான் கூட்டு போகிறாரு, வாங்க பின்னணி இசை பாடியவர்கள் கலைஞர் சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு அலையன்ஸ் உருவாக்குறதுக்கு ரொம்ப நெருங்கி பழகியிருக்கணும். இப்போ நீங்கள் காங்கிரஸ் திமுகவோடு இருக்க வேண்டாம், ரஜினிகாந்த் வந்துடுவார் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களா? அது வேறு. காங்கிரஸ் வந்து ஹைகமாண்ட் டிசிஷன் எடுக்கும், நான் என்னங்க எடுக்க முடியும்? தலைவர் ராகுல் காந்தி காங்கிரஸ் லீடர்ஸ் அவங்க தானே டிசிஷன் எடுப்பாங்க டிஎம்கே கூட போகணும் இருக்கணும்னு. ஆனால் ரஜினிகாந்த் ரொம்ப நெருக்கமாக இருக்கீங்க நீங்கள். யார் தான் நெருக்கமாக இல்லைங்க?
அவரோட பொலிட்டிக்கல் டோட்டிய எப்படி சினிமாவில் இருந்தால் கலைஞர் நெருக்கமாக இருந்தார். இதே 96 வந்து அலையன்ஸு திமுக காங்கிரஸ் அள்ளி வின் பண்ணுறதுக்கு தமாக அலையன்ஸு அது சைக்கிள் சின்னத்தை வச்சு தான் காங்கிரஸ் எல்லாருமே அவர் படத்தை போட்டு தான் அந்த இதே அழகிரியோட படத்தை போட்டு தான் ஓட்டு கேட்டார். மேயர் எலெக்ஷனில் கூட அவர் படத்தை போட்டு தான் எல்லோரும் ஓட்டு கேட்டோம். யார் தான் அவர் படத்தை போட்டே ஓட்டு கேட்கல? அவர் எல்லா வேட்பாளரும் அவரை போய் பார்த்து தானே ஆசைப்பட்டுறாங்க. அவர் அந்த செல்வாக்கு இப்போ ரஜினிக்கு இருக்கா? கட்டாயம் இருக்குது, எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும். இது வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் ஒரு தமிழ்நாட்டில் வந்து ஒரு 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 பெரிய லெவலில் அப்படியே மெயின்டைன் பண்ணுறது அவர் தானே. ஜெயலலிதா இருக்கும்போதே ஜேஆர்டி ஃபங்க்ஷனில் கலைஞரை பாராட்டி பேசினார். ஜெயலலிதா அவங்க சிஎம்மாக இருக்காங்க. அது மாதிரி 2014 வந்து இந்த நம்ம குன்னா ஜட்மெண்ட் அப்போ இந்த அம்மா பெயிலில் வர்றாங்க. ரெஸ்பெக்டட் ஜெயலலிதா ஜி, ஐம் ஹாப்பி தட் யூ பேக் டு போயஸ் கார்டன் ஒரு லெட்டர் இருக்கு. அந்த லெட்டர் அதிமுக லெட்டர் வச்சுக்கிட்டு ஒரு ஆளுமை மிக்க ஒரு ஆள் என்டாஸ்மெண்ட் யூஸ் பண்ணிட்டாங்க ஜெயலலிதா. இந்த மாதிரி வந்து அவர் கலைஞர் இருக்கிற போதே அவர் வந்து ஒரு பெரிய மரியாதை கொடுத்து வச்சுருந்தார், மூவ் பண்ணார். அந்த மாதிரி ஒரு பெரிய லெவலில் அவர் இன்றைக்கும் அந்த செல்வாக்கை எப்படி ஒரு சினிமாவில் ஒரு மெயின்டைன் பண்ணுறார் நம்பர் ஒன்னு. இதை பொலிட்டிக்கலாகவும் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக இருக்கு. ரெண்டு ஒன்றாகுமா, சினிமாவும் பாலிட்டிக்ஸும்? கட்டாயம் இருக்குங்க. அவருக்கு 96 ப்ரூவ் பண்ணார்ல அவர், 98 அவர் வந்து அவரோட பேட்டி தானே மிகப்பெரிய விஜய் டிவியில் வந்து போட்டு அட்டாக் பண்ணுறாங்க திமுக தமாக அலையன்ஸ் அந்த இதை அந்த பாம்பு லாஸ்ட்டை. இவரோட ஸ்டேட்மெண்ட் தானே சன் டிவி திருப்பி திருப்பி போட்டு தானே ஒரு ஊம் கொடுத்தாங்க இந்த அலையன்ஸுக்கு. அப்போ தானே ஓரளவு 9 சீட்ஸ் கிட்ட வந்ததுக்கு அது ஒரு காரணம். 96 அவருக்கு இருந்த 96 இருந்த செல்வாக்கு அரசியல் செல்வாக்கு அவர் வருவார் அப்படின்னு 23 ஆச்சு வர வரை தான் சொல்லிட்டு இருக்காரு. நான் வருவதற்கான வாய்ப்பு இல்லை, வரவே மாட்டார், அவரை வருவதற்கான வாய்ப்பே இல்லை, இப்படி தான் பலர் கருத்து சொல்கிறாங்க. நீங்கள் தான் 1000% சொல்கிறேன் வருவார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நான் இருக்கிறது தானே சொல்கிறேன்ணா, நான் வராத சொல்லியே கட்டாயம் வருவார். இப்போது சார் 2000% வருவாருங்க, அதில் மாற்று கருத்தே இல்லை. அது கட்டாயம் பார்ட்டி ஆரம்பிப்பார். அது வந்தார்னா அது ஒரு மிகப்பெரிய ஃப்யூச்சரில் வந்து இவங்க டிஎம்கே அண்ணன் ஸ்டாலின் தலைமையில் ஒரு அணி இருக்கும், இவர் தலைமையில் ரெண்டு தான் ஒரு ஃபோர் ஃப்ரண்ட்டில் இருக்கும். சரி, இப்போ திரு ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்தால் திமுக, ஸ்டாலின் தலைமையில் திமுக, ரஜினி தலைமையிலான கட்சி ரெண்டு தான் இருக்கும் அப்படிங்கிறீங்க? மெயினில் இருக்கும் இருப்பாங்க, ஏடிஎம்கே இருக்கும், எடப்பாடிலாம் இருப்பாங்க, இல்லைன்னு சொல்ல அவங்க. பட் இது ரெண்டு தான் மெயினாக ஃபோக்கஸாக இருக்கும். யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அது அன்னைக்கு சுச்சுவேஷன், அன்னைக்கு இருக்க கரண்ட்டு என்ன நிறைய இது இருக்குல்ல. நீங்கள் ஒரு நீண்ட அரசியல் பயணம். இல்லை வந்து நான் இன்னைக்கு நிலைமைக்கு ரெண்டு தான் வரும்னு சொல்லுவேன். அன்னைக்கு நிலைமைக்கு எப்படி சுச்சுவேஷனை பொறுத்து இருக்கு. இல்லை நீங்கள் 96 நீங்கள் உங்கள் நீண்ட அரசியல் அனுபவம், நீங்கள் பல கூட்டணி 2016 ஜெயலலிதா கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாங்க, ஆனால் டிஎம்கே 90 சீட்ஸ் வந்துட்டாங்களே. அந்த மாதிரி ரஜினி வந்துருவா இருக்கிறீங்க? இல்லை அந்த மாதிரி சொல்கிறேன், அந்த மாதிரி என்றைக்குமே அந்த மாதிரி ஒரு நெக் டு நெக் வந்தது இல்லை. இன்றைக்கு அரசியல் சொல்லுங்கள், திமுக காங்கிரஸ் கூட்டணி, திமுக காங்கிரஸ் இடதுசாரிகள் மதிமுக விடுதலை சிறி, இந்த ஒரு பலமான அணியை ரஜினியால் தோற்கடிக்க முடியுமா? அது வந்து நான் தானே சொல்ல ஃபார்மேஷன் வருது. நாளைக்கு எத்தனை கட்சிங்க டிஎம் கூட இருக்கா நமக்கு என்ன சொல்ல முடியுமா? நம்ம ஜோசியமாக சொல்ல முடியும் திமுக இருக்காதுங்கிறீங்க? தெரியலையே, எனக்கு தெரிஞ்சு 200 சீட் மினிமம் நிற்கிறதா சொல்கிறாங்க டிஎம்கே. இல்லை அப்படி நிற்க மாட்டாங்களா? 200 ஜெயலலிதா பேட்டர்னில் நிற்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை காங்கிரஸுக்கு உரிய மரியாதை இந்த மக்கள் தெரியலங்க, வில்லை வர தகவல் சொல்கிறாங்கண்ணா, நீங்கள் கேட்டீங்க நான் சொல்கிறேண்ணா. உங்களுக்கு தெரியாமல் இருக்காது? இல்லை 200 சீட்ஸ் மினிமம் நிற்கிறதா சொல்கிறாங்க டிஎம்கே மட்டும். ஆனால் அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. இல்லை தெரியல, நான் வாய்ப்பு இல்லைல்ல, நீங்கள் கேட்டீங்க நான் பதில் சொல்கிறேன். நீங்கள் ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட்டு, உங்களுக்கு எல்லாத்தையும் நெருக்கமான எல்லாத்தையும் பழக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு நான் அந்த அளவுக்கு எனக்கு வந்து பெரிய கான்டாக்ட்லாம் கிடையாது. நீங்கள் ஒரு மிக மூத்த அரசியல்வாதி. இல்லை இல்லை அந்த அளவுக்கு எனக்கு உங்களுக்கு எல்லா அரசியல் கட்சிகளையும் தொடர்பு இருக்குது. தெரிஞ்சு 200 சீட்ஸ் மினிமம் நிற்கிறதா சொல்கிறாங்க டிஎம். அப்போ அதில் காங்கிரஸ் இடம் இருக்காது கிராமம் சொன்னாங்க. அது இடம் இருக்குதா தினத்தில் எவ்வளோ கொடுக்குறதை வாங்கிக்கிறாங்களா என்ன இது, அது பின்னாடி தான் தெரியும். கொடுக்குறது வாங்கிக்குவாங்களா அது தெரியல. தலைவர் ராகுல் காந்தி இல்லை இப்போ வேறு, ஒரு பெரிய எல்லாமே நம்பியிருந்தோம் அவனுக்கு, ஒர்க்கர்ஸ் எல்லாம் வந்து அவங்க தான் நம்பிட்டு இருக்கிறோம். ஸோ எப்படின்னு தெரியலையே. இப்போ ரஜினிகாந்தோடைய கட்சி காங்கிரஸ் இணைய வேண்டும் அப்படி நினைக்கிறீங்களா? அப்படி நான் சொல்ல மாட்டேன்ண்ணா. அது அவரோடு அவர் பார்ட்டி ஆரம்பித்து அவரோட ஐடியாலஜி அவர் தானே திங்க் பண்ண, நான் எப்படி சொல்ல முடியுங்க? அதை நானும் அவர் பார்ட்டியில் இருக்கேனா, இல்லை உயர்மட்ட குழு மெம்பரை கட்சியை ஆரம்பிக்கலவர் நானும் அதில் இருக்கேனா? இதெல்லாம் ஆயிருவீங்களா? நீங்கள் கட்சிக்கு போவீங்க, உயர்மட்ட குழு உறுப்பினர் எப்படிலாம் ஆயிருவீங்களா? அதெல்லாம் அவர் நான் இப்போ எனக்கு பிரச்சனை காங்கிரஸில் எடுத்துட்டாங்க, இது இந்த பிரச்சனை எப்படி டேக்கிள் பண்ணுறதுன்னா என்ன, அவர் அழகிரியை வந்து மன்னிப்பு கேட்கக்கூடாது முடிவு பண்ணிட்டேன், அவரை பார்க்கக்கூடாது முடிவு பண்ணிட்டேன். அதில் சிதம்பரம் ரிக்வஸ்ட் பண்ண ஒரு பெட்டிஷன் கொடுங்க நீங்கள் குமரி ஆனந்தன் கமிட்டிக்கு, அது பார்க்கலாம் எப்படி வந்து. டெல்லியிலேயே இப்போ நிறைய இப்போ தலைவர் ராகுல் ரிசைன் பண்ணிட்டு லீடர்ஷிப் யாரை போடுறாங்கன்னு தெரியல, நிறைய அந்த சிக்கலாம் போகுது. நீங்கள் இன்னும் காங்கிரஸில் இருக்கீங்களா? அதான் இப்போ நம்ம சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து இதெல்லாம் ஒரு
இப்போ 2000 தங்கபால் கட்சி ஒரு எடுத்தார். ஒரு 6 மாதத்தில் ஞான தேசிய அண்ணன் வந்து கட்சியில் தலைவரானார். வந்துட்டு 2 மணிக்கு அறிக்கை கொடுத்தார், நீக்கு நது செல்லாது. 2 மணிக்கு 5 மணிக்கு போஸ்டிங் போட்டாங்க. வாழப்பாடி கட்சி கூட்ட எடுத்தார். அப்போ 3/4 கூட இருந்தோம். அப்போ ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம். இந்தியன் சம்பத் கட்சி கூட்ட எடுத்தார். இப்போ அவர் எங்கே இருக்காருன்னு தெரில அவர். ஸோ இதெல்லாம் காங்கிரஸ்ல என்ன வந்து எடுக்கிறது சேர்க்கறது எல்லாம் வரதுலாம் வந்து ஒன்று. ஏன் அழகிரிட்ட அழகிரிங்கிற தனி மனிதர் இல்லாமல் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கிட்ட ஏன் மன்னிப்பு கேட்க மாட்டீங்க? அவர் நான் என்ன தப்பு பண்ணேன்னா மன்னிப்பு கேட்கறதுக்கு நான் வந்து தப்பு பண்ணால் சொல்லணும், ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுக்கணும். அவர் எலெக்டட் டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட்டு, இஸ் எ நாமினேட்டட் பிரசிடென்ட். அவர் இதே விஜயதரணிக்கு போகணும், ப்ரைம் மினிஸ்டர் ஆதரிச்சே பேசினாங்க, பார்லிமெண்ட்டில் பேசுனது கரெக்டுன்னு வந்து 7 பேர் விடுதலை பண்ணணும் அப்படின்னு காங்கிரஸ் பாலிசி ஏற்று ஒரு அண்ணன் திருச்சி வேலுசாமி பேசினார். அது விடுதலை புலிகளே கொலை பண்ணலை ராஜீவ்காந்தி டெத்து அப்படின்னு சொல்லி பாலிசி ஏத்தாப்பில் பேசுகிறாரு. அண்ணன் திருநாவுக்கரசு ஒரு ஏஐசி ஜெனரல் செக்ரட்டரி மாதிரி நாங்கள் நிறைய விட்டு கொடுக்கணும் உதயநிதினு சொல்கிறாரு. அண்ணன் வசந்தகுமார் சொல்கிறார், பார்லிமெண்ட்டில் வந்து ப்ரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் 10 மணிக்கு லெட்டர் கொடுத்தேன், 10:10 அந்த ஃபிஷர்மேன் சம்மந்தமாக. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரைம் மினிஸ்டர்லாம் பார்க்கவும் முடியாது அப்படி பாராட்டி பேசுகிறாரு. இந்த மாதிரியே என்னாச்சு நான் வந்து காங்கிரஸ் பாலிசி ஏற்று இல்லை காங்கிரஸ் ஏற்று என்னச்சும் பேசினா குஷ்பு வந்து என்ன சொன்னாங்க, கலைஞர் தமிழரே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. குமுதன் போடுற பேட்டியில் பிரிண்ட் மீடியாவில் வந்துச்சு நான் இல்லைவேலன்னு சொன்னாங்க. அவங்க ஆட்டோமேட்டிக்காக ஆடியோ ரெக்கார்டிங் காமிச்சாங்க. இந்த மாதிரி என்னாச்சும் பேசினான்னா கமல் அண்ணன் கமல் என்ன சொன்னார், திமுக வந்து ஒரு ஊழல் கட்சின்னு சொன்னார். இவர் என்ன சொன்னார், அழகிரி வந்து கமலை நாங்கள் காங்கிரஸில் சேர்த்துக்கணும்னு சொல்கிறாரு. அதுக்கு அடுத்த நாள் கழித்து சொல்கிறாரு, நான் பேப்பர் படிக்கலை, ஆனால் திமுக சொன்ன கமல் சொன்ன கருத்தை நான் கண்டம் பண்ணி பேசுகிறேன். இந்த மாதிரியாக நான் நினச்சும் நான் வந்து தப்பாக நினச்சி பேசுகிறேன்னா. நீங்கள் ஒரு மாவட்ட தலைவர், அதே சமயத்தில் ஒரு சாதாரண தொண்டர் அப்படின்னு நீங்கள் பலமுறை இந்த பேட்டியிலே சொல்கிறீங்க. உங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு, அதுக்கு வருந்தி சொன்னால் என்ன? தப்பு பண்ணாத மாதிரி நாங்கள் அங்கே வருத்தம் தெரிவிக்கணும். நான் லெட்டர் அன்றைக்கே ஒரு விளக்கம் கொடுத்தேன்னு கேட்டாங்க, லெட்டர் கொடுத்துட்டேன் அன்றைக்கி. லெட்டர் கொடுத்த பேர் வந்திருக்கோம், இன்னும் லெட்டரே எனக்கு அஃபிஷியலாக வரலையே, என் மெயிலுக்கும் வரல, என் வாட்ஸ்அப்புக்கும் வரல, ரெஜிஸ்டர் போஸ்ட்டுக்கும் ஒன்றும் வரல. உங்களை இன்னும் நீ கிளம்புறீங்க? வரல, எனக்கு லெட்டரே வரல. தேவைப்பட்டால் வேணுகோபால் ஏதோ வாட்ஸ்அப்பு டிவிலாம் பார்த்தேன், அது வேணால் அவருக்கு வேணால் விளக்கம் அவருக்கு வேணுகோபால் கொடுத்துடலாம். இன்சார்ஜ் அவர் ஜென்ரல் செக்ரட்டரி அவருக்கு, ஆர்கனைசேஷன் ஜென்ரல் செக்ரட்டரி அவருக்கு. உங்களை மறுபடியும் சேர்த்துக்குவாங்கன்னு நினைக்கிறீங்களா? காங்கிரஸில் எடுக்கிறது சேர்க்கறதுலாம் இது வந்து ஒரு நார்மல் தானே, இது ஒன்று பெரிய. நீங்கள் காங்கிரஸில் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? பட்டும் என்ன எனக்கு இப்போ நிறைய இப்போ தலைவரே இல்லையே, இப்போங்க ரிஜன் மட்ட தலைவர் ராகுல் காந்தி வட்டம் இல்லை இல்லை, நீங்கள் தனிப்பட்ட முறையில் காங்கிரஸில் தான் இருக்கணும்னு நினைக்கிறீங்க? காங்கிரஸ் தான் இருக்கிறேங்க. அப்போ நான் என்ன வீட்டில் இருக்கிற தலைவர் ராகுல் காந்தி படமோ சோனியா காந்தி படமோ தலைவர் சிதம்பரம் படம் எடுத்துட்டு அப்படி தானே இருக்குது, காங்கிரஸ்காரன் தானே இருக்கேண்ணா. இல்லை அப்படியே தொடருவீங்களா? ஆமாம், தொடர்றதுக்கு தானே பேசாமல் இருக்கும். நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். அழகிரி பண்ணுற எப்படியும் நான் எப்படியும் அழகிரி ஒரு 3-4 மாதத்தில் மாற்றிடுவாங்க. அழகிரியும் மாற்றிடுவாங்க? ஆமாம், எப்படி இருந்தால் தீபாவளி வரைக்கும் கூட தாங்க மாட்டார் அவர். முன்பு தானே வந்தார் எலெக்ஷன், காங்கிரஸ் போன மாற்றுவாங்க, ஒரு 4 அமாவாசை தாங்க மாட்டார் அவர், மாற்றிடுவாங்க. தேர்தலில் வெற்றி பெற்றிருக்காருல்ல, இங்கே அவரை வெற்றி பெற்றார், நான் அவர் மூஞ்சிக்காக ஓட்டு வந்துச்சு. இது யாருக்காக இருந்துச்சு? இது அத்தான தலைவர் ராகுல் காந்திக்கு டிஎம்கே எல்லாமே சேர்ந்து எல்லா ஃபேக்டர்ஸ் தானே. இது இருந்தால் ஒரு தலைவர்கிற முறையில் அவருக்கு ஒரு வெற்றியில் பங்கு இருக்குல்ல? அவருங்க வெற்றி, திருநாவுக்கரசன் தான் அவங்க வந்தார், அவர் தான் ஒரு ஷேப் பண்ணி கொண்டாந்தார். பார்லிமெண்ட் எலெக்ஷன் அவர் மாற்றிட்டாங்களா, அப்போ என்ன அர்த்தம்? அழகிரி தலைமையை மாற்றப்படுன்னு சொல்கிறீங்க, கட்டாயம். யார் தலைவராக வருவாங்க? யார் வரலாம் வரல, என்ன இது யார் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? சொல்ல முடியாது, காங்கிரஸில் யார் வரலாம் வரலாங்க. இப்போ வாழப்பாடு மூப்பை மாற்றினாங்க, வாழப்பாடு ராமூர்த்தி டக்குன்னு வரலையா? இப்போ வந்து அவர் தமிழ்நாடு ஃபுல்லாக ஷைன் ஆகலையா அவர் 89ல? அந்த மாதிரி வருவாங்க, அழகிரி மாற்றிடுவாங்க எப்படியும் எனக்கு தெரிஞ்சு. அழகிரியை மாற்றி வருவாங்க, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு மறுபடியும் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குமா? வந்து என்ன ஆகுது, இப்போ புது தலைவர் வந்து நான் ஆட்டோமேட்டிக்காக கூப்பிட போகிறேன், டெல்லி தலைமை கூப்பிடும், நம்மளை கூப்பிட்டு சேர்த்துப்பாங்க. ஆனால் நீங்கள் எப்போவுமே ஒரு ரஜினி சார்பாகவே இருக்கிறதுனால உங்களை ஒரு செக்கில் வைக்கலாம் அப்படின்னு காங்கிரஸ் நினைக்கிதா? என்ன செக்கு, நம்மளெலாம் செக் வைக்க முடியாது யாரும் பார்ட்டியிலலாம். எல்லாருக்கும் யார் தாங்க ஆதரவால், எல்லாரும் தான் பேசிட்டு வராங்க. முரசொலி அவரை பற்றி எழுதிட்டு 2 நாளில் அந்த கருத்தை வாபஸ் வாங்கிட்டாங்களா? அப்போ என்ன அர்த்தம் சொல்லுங்கள்? என்னைக்காச்சும் முரசில் ஒரு கருத்து எதிர்த்து வாபஸ் வாங்கியிருக்காங்களா? என்ன ரஜினி கண்டு தமிழகம் பயப்படுதா? பயப்படுன்னு தெரில, எதுக்கு வாபஸ் வாங்கினாங்க? அக்டோபர் 28 வந்த ஆர்டிக்கலில் 2 டேஸில் மாற்றிக்கிட்டாங்களே. ரஜினி அவ்வளோ பெரிய சக்தியாக வருவார்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் பலமுறை சொல்லிட்டீங்க. வருவாருங்க, கட்டாயம், எனக்கு தெரிஞ்சு வருவார். ஆனால் தமிழகத்தில் இப்போ நிறைய கட்சிகள் பிரிஞ்சு கிடக்கு. திமுக காங்கிரஸ் கூட்டணி கடந்த தேர்தலில் பெரிய வெற்றி பெற்றது, ஆனால் அதிமுகவும் 2வது இடத்தில் இருக்கிறது, அமமுக இருக்கிறது, மக்கள் நீதி மையம் இருக்கிறது, நாம் தமிழர் கட்சி இருக்கிறது, எல்லாமே சின்ன சின்ன கட்சிகள் எல்லாமே ஒரு சக்தியாக வலுப்பெற்று வரும் பொழுது இந்த அளவுக்கு வாக்கு வங்கி பிரிந்து கிடக்கும் பொழுது எப்படி ரஜினியால் ஒரு மாற்று சக்தியாக
பரிணமிக்க முடியும். என்னோட பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸில் அவருக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ரஜினி ஸ்பேஸ் இருக்குது. ரஜினி முதலமைச்சர் ஆவாரா? அவன் அண்ணன் ரஜினி தானே சொன்னார் நான் அந்த வெற்றி இடத்தை நான் நிற்க போகிறேன்னு சொல்லி. இல்லை, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ரஜினி முதலமைச்சர் ஆவாரா? அவர் தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்யணும்னா முதலமைச்சர் ஆகணும்ல. ரஜினி முதலமைச்சர் ஆகணும். இல்லை, நல்லது செய்யணும்னா ஒரு அவர் ஒரு விருப்பம், ஒரு நிறைய பேர் விரும்புகிறாங்க வரணும்னு. அவர் இல்லை, கோடிக்கணக்கான அவரோட ரசிகை மண்டலம் விரும்புகிறாங்களே. நீங்கள் விரும்புகிறீங்க? எல்லாரும் பொதுமக்கள் எல்லாருமே விரும்புகிறாங்களாங்க. நீங்கள் விரும்புகிறீங்களா? இருக்கிற ஒரு யாரும் வரட்டும் என்னங்குது. இப்போ தலைவர் ஒரு காங்கிரஸ் லீடர்ஸ் இருக்காங்க, அவர் இருக்காங்க. அதுமாதிரி அவரும் ஒரு ஒவ்வொரு கட்சியிலும் இப்போ கமல்ஹாசன் அவர் விரும்புகிறாரு, அவர் இப்போ அவர் சைடில். அது மாதிரி எனக்கு வந்து ஒரு அண்ணன் இந்த பக்கம் அண்ணன் ஸ்டாலின் வர்றதுக்கு லட்சக்கான கோடிக்கணக்கான திமுக தொண்டர்கள் விரும்புகிறாங்க. மாதிரி பொதுமக்கள் எல்லாருமே வந்து அண்ணன் ரஜினி முதலமைச்சராக வந்து இந்த பக்கம் அவரும் ஒரு ஸ்பேஸ் இல்லாமல் இருக்கும். அப்படி பாலிடிக்ஸில் ஸ்டாலின் முதலமைச்சராவதுக்கு திமுகக்கள் விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ரஜினி முதலமைச்சரானு அவர் சார்ந்தவர்கள் நினைக்கிறாங்கிறீங்க. நீங்கள் ஒரு காங்கிரஸ்காரராக காங்கிரஸ்காரர் முதலமைச்சரானோ அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. காங்கிரஸ்காரர் எப்போதுமே காமராஜ் ஆட்சி அமைப்பு தான் விரும்புவோம் நம்ம. அந்த காமராஜ் ஆட்சியை நாங்கள் இல்லாட்டி கூட அந்த ஒத்த கருத்தை கூட எந்த தலைவர் ஏற்றுக்கிறாங்களோ அதை நாங்கள் விரும்புவோம். நீங்களே முதலமைச்சரானு நினைக்க மாட்டீங்களா? உங்கள் காங்கிரஸ் கட்சிக்காரே முதலமைச்சர் நினைக்க மாட்டீங்களா? அதுக்கான சூழ்நிலை வரும்போது நிற்போம். இப்போ அந்த ஒத்த கருத்தை தலைவர் காமராஜர் யார் அந்த நல்லாட்சியை கொடுக்குறாங்களோ அதுக்கு நாங்கள் விரும்புவோம்ல. எல்லா காங்கிரஸ் தொண்டர் விரும்புவோம். இல்லை, அது நீங்கள் ரொம்ப ஒரு சீரியஸாக சொல்லாமல் கொஞ்சம் சர்க்காசிக்க தான் சொல்கிறீங்க. எதை யாருடைய ஆட்சினாலும் காமராஜர் ஆட்சினு காங்கிரஸ்காரர் சொல்லிடுவாங்க அப்படிங்கிற உணர்ச்சியை நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை, காங்கிரஸ் தொண்டர் விருப்பம் காமராஜர் ஆட்சி தானே. அது காங்கிரஸ் தான் கொடுக்க முடியுமா, இல்லை ஸ்டாலின் கொடுக்கலாம், ரஜினி கொடுக்கலாம் அப்படியா? இல்லை, அந்த ஒத்த கருத்தை வந்து யாருக்கு ஒரு நேர்மையான ஆட்சி, ஒரு ஊழலற்ற ஆட்சி, அதை பல வழியில் அவங்களுக்கும் லீடர்ஸ் விரும்புவாங்களே. ரஜினி கட்சி ஆரம்பித்து ஒரு மிகப்பெரிய பதவியை உங்களுக்கு கொடுத்தால் போவீர்களா மாட்டீர்களா? நான் பதவிக்கோசம் நான் யார்ட்டையும் போய் நம்ம கிட்டத்தில் நம்ம அவங்க நீங்கள் கேட்கட்டையும் கொடுத்தா போவீங்களா? வரட்டு. இப்போ நான் ஒரு காங்கிரஸ் இஷ்யூ, என் இஷ்யூ வந்து இப்போ சஸ்பெண்டு, அது எப்படி இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணலாம், என் சுயமரியாதை யாருக்கிட்டையும் இது பண்ணாமல் இது எப்படி சால்வ் பண்ணிட்டு என்னோட நான் பேசுனது தப்பு இல்லைன்னு அதை கிரியேட் பண்ணணும், அதை நியாயம் கேட்கணும். அதுக்கான நடவடிக்கையில் இப்போ இருக்கிறேன். இப்போ நான் பதிலின பதிலும் கருத்து சொல்மிக்காக திரு கராத்தே தியாகராஜன், மிக்க நன்றி. மீண்டும் ஒரு பதிலின பதிலில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த எம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க.